ॐ भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति

அத்ம ஞானத்திலே நிலை பெற விழையும் ஸ்ரத்தை மிகு சாதகர்களே என்று நாம் கர்மயோக சிந்தனையின் நிறைவான ஒரு அரிய உண்மையின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் செய்வதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் விடாம் உயர்ச்சி விருப்பு வெறுப்பு அற்ற சேவை இந்த நான்கும் தான் கர்மயோகத்தை விளக்கக்கூடிய அடிப்படை சிந்தனைகள் இந்த நாலுன்னு நாம் கவனித்தா ஒன்று புரியும் நான் செய்கிறேன் ஆனால் இறைவாக அதை உனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவேன் அப்படி நான் செய்து உனக்கு அர்ப்பணம் செய்த அந்த அந்த செயலுக்கு விளைவாக நீ என்ன பலனை கொடுத்தாலும் அதை உன் பிரசாதமாக ஏற்கிறேன் அப்படி செய்யக்கூடிய செயலை நான் விடாமுயற்சியோடு இறுதி வரை செய்து முடிப்பேன் அப்படி செய்யும் செயல் சுயநலமில்லாத சேவையாக இருக்கட்டும் இப்போ இந்த நாளிலே அடிப்படையில் ஒன்று இருக்குது என்ன நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அப்போ கர்மயோகம் நம்மை பக்குவப்படுத்துவதற்கிடையில் ஒரு அடிப்படை விஷயத்தில் நாம் இன்னும் அதிக பயிற்சி பெற வேண்டும் அது என்ன அப்படின்னா நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் கர்மயோகத்தினுடைய துவக்கத்திலும் பெரும்பாலும் இருக்கும் கர்மயோகத்தினால் சித்த சுத்தி பெற்று சத்குரு ஒருவரை அடைந்து ஞான உபதேசம் பெறும் ஒருவனுக்குத்தான் ஓ கர்மயோகம் செய்வதற்காக நான் செய்கிறேன்னு நினச்சது கூட உண்மை அல்ல நான் என்று எதை சொல்கிற இந்த உடலையா மனதையா ஆன்மாவையா இப்படி ஆராயும் பொழுது ஒரு உண்மை விளங்கும் நம்முடைய உண்மை இயல்பு ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மா என்பது அகர்த்தா என்று சொல்லுவார்கள் அகர்த்தான செயல்களில் கட்டுப்படாதது செயல்கள் புரிய வேண்டிய அவசியம் இல்லாதது இப்போது ஒரு சின்ன புழு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுலேயும் ஒரு செயல் இருக்குது அது கொஞ்சம் மண்ணை தின்று திருப்பி அதை வெளியேற்றுகிறது இப்படி 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 தாவி தாவி தரையில் அப்படியே ஊறி ஊறி போகிறது ஒரு பறவை அதிலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இன்னொரு இடத்திற்கு பறந்து செல்லுதல்ங்கிற செயல் கூடுகட்டுதல் அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணுதல் எல்லாம் இருக்குது விலங்குகளிலும் இருக்குது மனிதனும் விதவிதமான செயல்கள் புரிகின்றான் இவை எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு தன்மை என்னென்னா எல்லாவற்றுக்கும் உடல் ஒன்று இருக்கிறது அதிலே உறுப்புகள் அல்லது அவயவங்கள் இருக்கின்றன அவயவங்களோடு கூடிய உடலை உடைய ஒரு ஜீவன்தான் செயலில் ஈடுபடுகிறான் இறைவன் தன் மூல நிலையில் எப்படிப்பட்டவர் உருவங்களையெல்லாம் கடந்த பேரு உணர்வு பிரக்ஞானம் அவர் அதாவது சைத்தன்யம் பிரக்ஞை கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோமே அந்த உணர்வு இந்த உடலுக்கும் இந்த பேசக்கூடிய சக்திக்கும் எண்ணக்கூடிய மனதிற்கும் ஆதாரமான உணர்வு அந்த பிரஜை இல்லைன்னா இது எதுவுமே செயல்படாது பிரபஞ்சம் முழுவதும் செயல்படுவது அந்த பிரஜை தான் ஆனால் பிரஜையாகிய அந்த பரம்பொருளுக்கு செயல் புரிய வேண்டியதில்லை அவர் செயல்களையெல்லாம் கடந்தவராக இருக்கின்றார் சரி என்னென்னமோ தத்துவம்லாம் சொல்கிறீங்களே இது எதுக்கு அப்படின்னா இதை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் கடவுள் செயல்களை கடந்தவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நான் எப்படி இருக்கிறேனுங்கிற உண்மையை தெரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு பிரயோஜனம் இல்லை நான்கிறது இங்கே அங்கே தான் அத்வைத்தம் சொல்லுகிறது நீ இந்த உடலல்ல ஏழு தாத்துக்களால் ஆன இந்த உடலல்ல அல்ல மனதும் அல்ல இவை இரண்டையும் தாங்கி கொண்டிருக்கிற ஆத்மஸ்வரூபம் ஆத்மா ஆத்மானா என்ன அது பேருணர்வு பிரஜானம் அந்த பிரம்மம் தான் நீ பிரியானம்தான் பிரம்மம் அந்த பிரம்மம் தான் உன்னுடைய உண்மை இயல்பு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்ன கஷ்டப்படாமல் இதை புரிய வச்சுட்டார் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தரம் இல்லற பக்தர்களெல்லாம் அவரை பார்க்க வராங்க அப்போது அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க நாங்கள்லாம் இல்லறத்தில் இருக்கிறோம் பற்றுதல்களுக்கு நடுவில் வாழ்கிறோம் நாங்கள் எப்படி முக்தி அடைவது எங்களுக்கு ஒரு எளிய வழியை சொல்லுங்கள்னு கேட்குறாங்க அப்போ குருதேவர் சொல்கிறார் என்றைக்கு உங்களுக்கு செயல்கள் அனைத்தும் இறைவனுடையவை உங்களுடையவை அல்ல என்று தெரிகிறதோ அன்றைக்கு நீங்கள் முக்திக்கு தயாராகிவிட்டீர்கள் நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் அறியாமையில் பிறந்தது நான் ஆத்மா என்று சொன்னால் ஆத்மா செயல்களை கடந்தது நான் ஜீவன் என்று சொன்னால் ஜீவனாகிய உனக்கு தனியாக இச்சை இல்லை பரம்பொருள் ஆட்டிவித்த பிரகாரம் நீ ஆடுகின்றாய் எப்படி பார்த்தாலும் நான் செய்கிறேன்னு கர்வத்தோடு சொல்லுவதற்கு உனக்கு உரிமையே இல்லை என்று குருதேவர் சொல்லுகிறார் அதனால் முக்தினா என்ன அகந்தை அழிவதே முக்தி அகந்தை என்ன செய்கிறது நான் செய்கிறேன் அப்படிங்கிறது நான் செய்கிறேன் என்று கிளம்புகிற அகந்தை ஒருவனுடைய முக்திக்கு தடையான பந்தமாகிறது அப்போ முக்தி என்பது என்ன அகந்தையை விடுவதுன்னு சொல்கிறோம் அப்போ அகந்தையை விடுவது என்பது என்ன நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விடுவது பக்தனாக இருந்தால் இறைவா எல்லாம் உன் செயல்னு சொல்லணும் ஞான மார்க்கத்தில் போனால் ஆத்மாவாகிய நான் செயல்களை கடந்தவன் என்று உணர்ந்து அமைதியாக இருக்கணும் எப்படி பார்த்தாலும் செயல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில்தான் உனக்கு முக்தியாகிய அமைதி இருக்கின்றது இப்போது கர்மயோகத்தில் எப்படி ஆரம்பித்தோம் நான் செய்கிறேன் ஆனால் அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் ஓ நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை நான் ஒன்றும் செய்தேன் இல்லை அதனால் நிகழ்வதெல்லாம் ஈசன் செயல் இதுதான் நாம் பக்தி மார்க்கத்திலே கர்மயோகத்தின் உச்சமாகவும் பக்தி மார்க்கத்தின் உச்சமாகவும் இருக்கக்கூடிய சிந்தனையை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் நிகழ்வதெல்லாம் ஈசன் செயல் எப்படி ஆரம்பித்தோம் செய்வதெல்லாம் ஈஸ்வரார்பணம் நான் செஞ்சு இறைவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பித்தோம் இப்போ என்ன புரியுது ஓ நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாம் நீ நிகழ்த்துகிறாய் இந்த சிந்தனையை இன்று விளக்கமாக பார்ப்போம் நிகழ்வதெல்லாம் ஈசன் செயல் எதெல்லாம் நிகழ்கிறது நலன் கேடு இன்ப துன்பம் வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி நீத்தி அநீத்தி மங்களம் அமங்கலம் தனி பொது விரும்ப விரும்பத்தக்கவை விரும்பத்தகாதவை சிறியவை பெரியவை இப்படி நம்ம உலக வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இப்போ சொன்ன இந்த விஷயங்களில் அடைக்கிடலாம் இத்தனை வகைப்பட்ட நிகழ்ச்சிகளும் செயல்கள் அனைத்தும் யாரால் நிகழ்த்தப்படுகின்றன உண்மையில் இறைவா உன்னுடையவைகளே இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை எத்தனை வகை செயல்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் உண்மையில் இறைவனின் செயல்கள் அல்லது ஞான மார்க்கத்தில் போன ஆன்மாவாகிய நான் இச்செயல்கள் எதையும் செய்கிறேன் இல்லை மாயை தான் இதையெல்லாம் செய்கிறது அப்போ இந்த காரியங்களெல்லாம் நடக்குது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேங்கிற மாதிரி தோணுது என்ன உயிர்கள் அனைத்தும் உண்மையில் உன் கையில் கருவி மாத்திரமே இந்த செயல்களெல்லாம் உன்னுடைய செயல்கள் உயிர்கள் உன் கையில் கருவி மாத்திரமே ஜனங்கள் அறியாமையில் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்கிறார்கள் இது வந்து குருதேவர் சொன்ன வார்த்தை என்ன ஜனங்கள் மக்கள் என்ன சொல்றாங்க செயல்களை குறித்து நான் செய்கிறேன் நான் இதை செய்தேன் நேற்று அதை செய்தேன் இன்று இதை செய்து செய்து கொண்டிருக்கிறேன் நாளை அதை செய்வேன் இப்படி நான் திட்டமிடுகிறேன் எப்படி எல்லாம் சொல்றோம் இது எப்படி எதை காட்டுகிறதா அறியாமை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று அறியாமையால் சொல்லுகின்றார்கள் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை இதனுடைய வளர்ச்சியை இன்னொரு கருத்தை பார்க்க இன்னும் இரண்டு மூன்று கருத்துக்களை பார்க்கணும் இதே கருத்தை ரொம்ப அழகாக தாயுமானவர் ஒரு பராபர கண்ணியில் சொல்லியிருக்கிறார் அதையும் இங்கே நாம் விளக்கமாக பார்த்து பிறகு தொடர்ந்து செல்லுவோம் பார்க்கின் அண்ட பிண்ட பரப்பு அனைத்தும் நின் செயலே யாருக்கும் செயல் இல்லையே ஐயா பராபரமே இறைவா தோன்றிக்கொண்டிருக்கிற அப்பற உலகமாகவும் தோற்றத்துக்கு அப்பால் இருக்கின்ற பரமாகவும் இருக்கின்ற பெரிய பொருளே பார்க்கின் நன்றாக யோசித்துப் பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் அண்ட பிண்ட பரப்பு அனைத்தும் இந்த பிரபஞ்சம் பெரியதாக இருக்கிறது அது அண்டம்னு சொல்றோம் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு கூறாக வடிவாக இருக்கிறது நம்முடைய உடல் அதை பிண்டம்னு சொல்கிறோம் இந்த உடலில் நிகழ்கிற நிகழ்ச்சிகளாகட்டும் அண்டம் முழுவதிலும் நிகழும் நிகழ்ச்சிகளாகட்டும் அனைத்தும் அண்ட பிண்ட பரப்பு அனைத்தும் நின் செயலே ஞானியருக்கு விளங்குகிறது பக்தர்களுக்கு விளங்குகிறது இந்த உலகில் நிகழக்கூடிய பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனின் செயல்கள் உயிர்களால் ஒன்றும் செய்வதற்கு இல்லை பார்க்கின் அண்டவிண்ட பரப்பனைத்தும் நின் செயலே யாருக்கும் செயல் இல்லையே சின்ன புழுவிலிருந்து பிரம்மா வரைக்கும் எந்த ஜீவர்களுக்கும் தன்னிச்சையாக ஸ்வதந்திரமாக செயல்படவே முடியாது எல்லோரும் உன் கையில் பொம்மைகளாக இருந்து ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் நீயே அனைத்தையும் செய்கின்றாய் அப்படின்னு பக்தியினுடைய உச்சத்தில் இருக்கும்படியாக சொல்லியிருக்கிறார் அப்படி செயல்களெல்லாம் இறைவனுடையது என்று சொன்னால் நமக்கு கண்ணுக்கு பார்க்க மக்கள் தானே வந்து எதையெல்லாமோ செய்கிறாங்க நாம் செய்கிறோம் அவங்க செய்கிறாங்க எல்லாம் நடக்குதுன்னா அப்போது இந்த செயல்களெல்லாம் இறைவனுடைய செயல்கள் அவனன்றிரணுவும் அசையாது என்கின்ற ஞானத்தின் அடிப்படையில் செயல்புரிபவர்களாகிய பிற மக்களையும் நம்மையும் எப்படி கருத வேண்டும் எப்படி கருதினால் மனது முக்தியை நோக்கி போகும் அதை சிந்திக்கணும் இறைவா செயல்களெல்லாம் உண்மையில் உன்னுடையவைகளே இதுக்கு ஆயிரத்தெட்டு தரம் மனசுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் தப்பு இல்லை செயல்களெல்லாம் உண்மையில் உன்னுடையவைகளே சரி அப்போ உயிர்கள் சிற்றுயிரிலேருந்து பிரம்மாவரைக்கும் அனைத்து உயிர்களும் உயிர்கள் அனைத்தும் உன் கையில் கருவி மாத்திரமே இப்போது ஒரு பேனாவை பிடிச்சி நாம் ஒரு தாளில் எழுதுகிறோம் ஒரு கவிதை எழுதுனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவிதை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா அந்த பேனாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க யார் சிந்தித்தாலும் அவனுக்கு தான் கவிஞனுக்கு தான் நாமெல்லாம் இந்த உடலோடு கூடிய இந்த ஜீவர்களெல்லாம் இந்த பேனா மாதிரி தான் கடவுள்தான் ஈஸ்வரன் தான் அந்த கவிதையை மனதிலே உருவாக்கி பேனா மூலம் எழுத்து வடிவு கொடுத்தவன் அப்போது செயல் புரிபவன் ஆட்டுவிப்பவன் இறைவன் அதன் பிரகாரம் ஆடுகிறவர்கள் நாம் அதனால் உயிர்கள் அனைத்தும் உன் கையில் கருவி மாத்திரமே இதையும் தெரிந்து கொண்டு இது கூட நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதோடு நின்றுடக்கூடாது இதை தெரிந்து கொண்டதன் விளைவாக நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் எனவே செயல்களை முன்னிட்டு உயிர்களிடத்து விருப்பு வெறுப்பு கொள்ளாது இருப்பேனாக இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் அவன் செய்யலன்னு சொன்னால் ஒருத்தர் நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் மேலோட்டமாக நமக்கு எப்படி தெரிகிறது இன்னார் வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போது இந்த இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த உண்மையை கருத்தில் கொள்ளலைன்னா அந்த ஆளு மேலே நமக்கு வெறுப்பு வந்து விடும் அவரை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நமக்கு என்ன தெரிகிறது இறைவனே அவன் மூலம் வந்து இதை எனக்கு தந்திருக்கின்றான் கஷ்டமும் சந்தோஷமோ எதுக்கு நம்ம வினையை கரைக்கிற கரைப்பதற்கு என் வினையை தீர்ப்பதற்கு அவன் மூலம் அந்த பலன் வந்திருக்கிறது ஓஹோ அப்போது அந்த ஆளு செய்யலைன்னா அவன் மேலே நான் கோச்சிக்க கூடாதே இப்படி நினைத்து நினைத்து நாம் ஒவ்வொருவர் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புக்களை நீக்க வேண்டும் செய்வது உண்மையில் இறைவன் என்பதை வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைவில் கொண்டு மனதை அமைதிப்படுத்த வேண்டும் மக்களோடு இனிய இணக்கம் கொள்ள வேண்டும் சரி அடுத்தவங்க செய்கிறதுக்கு இப்படி நினைக்கிறோம் நம்ம செய்கிறதுக்கு அதுவும் நான் செய்யலை இறைவா நீயே செய்கின்றார் அப்போ இறைவன் செய்கிறான் அவன் ஆட்டுவித்த பிரகாரம் நான் ஆடுகிறேன்னு சொன்ன என்னை குறிச்சும் எனக்கு மனப்பான்மை எப்படி இருக்கணும் இறைவா செயல்களெல்லாம் உண்மையில் உன்னுடையவைகளே உயிர்கள் உன் கையில் கருவி மாத்திரமே இதுவரைக்கும் ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ என்ன அடுத்தபடியாக கூடுதலான செய்தி நானும் உன் கையில் கருவி மாத்திரமே சரி இப்போ இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன எல்லா உயிர்களுக்கும் அதுதான் உண்மை எனக்கும் அதுதான் உண்மை என்ன கருவிக்கென்று தனி சுதந்திரம் கிடையாது கருவிக்கென்று தனி சுதந்திரம் கிடையாது இந்த பேனா உதாரணத்தை எடுத்துக்குவோம் பேனா தானாக போய் எழுந்திரிச்சு பேப்பர் மேலே உட்காந்து எழுதுமா எழுதாது ஒரு கை அந்த பேனாவை எடுத்து எழுதினாத்தான் அது எழுதும் அதில் இங்கு நிறைய ஊற்றி இருக்குது நல்ல பேனாதான் புது பேனா ஆனாலும் ஒரு கை அதை எடுத்து எழுதினா தான் அது எழுதும் அப்போ இந்த ஜீவர்களுக்கு தாமாக செய்ய முடியாது ஆனால் அகங்காரம் மட்டும் அறியாமை மட்டும் ஊட வந்துட்டு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லுது அதை விட வேண்டும் என்பதனால என்ன நினைவு வச்சுக்கணும் கருவிக்கென்று தனி சுதந்திரம் கிடையாது அப்போ என்ன ஆகுது நானும் உன் கையில் கருவி மாத்திரமே அப்போ என்ன ஆகிடுது எனக்கு சுதந்திரம் இல்லை நான் செய்யலை அப்போ என்ன செய்யணும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்கின்ற கிருத்துவமும் நான் அனுபவிக்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்கின்ற போக்திருத்துவமும் எனக்கு வேண்டாம் நான் இன்னொரு எண்ணம் கிடைத்து வருகிறது நான் அனுபவிக்கிறேன் இந்த ரெண்டு எண்ணமும் எனக்கு வேண்டாம் ஏன்னா செயல் என்னோடுதில்ல நான் செய்கிறேன்ங்கிற எண்ணத்துக்கு பேர் கர்த்திருவம் அதாவது தன்னை கர்த்தாவாக கருதி கொள்ளுவது செயல் புரிபவனாக எண்ணுவது டூயர்ஷிப் கர்த்தத்துவம் அப்போ நான் செய்யலைன்னா எனக்கு கர்த்திருவம் இருக்கிறது நான் செய்தல் என்கின்ற தன்மை இருக்கிறதுன்னே நினைக்க வேண்டாம் அப்போ நான் செய்கிறவன் இல்லை ஆமாம் அப்போ பலன் அனுபவிக்கிறனும் இல்லை செய்யலைன்னு சொல்லிட்டா அனுபவிக்க வேண்டியதில்லை அப்போ வாழ்க்கையில் இன்ப துன்பம் வருதே அப்படின்னா இறைவன் பார்த்து நாம் முன் செய்த வினைகளுக்கு நமக்கு பலன் கொடுக்கலாம் அதனால் வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அது நிகழத்தான் நிகழும் அது இறைவனின் திட்டம் அதனால் ஆனால் நாம் என்ன செய்வோம் நான் செய்கிறேன்னு நினச்சிட்டதுனால என்னை பாவம் பண்ணினேனோ இப்படி கஷ்டப்பட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற பொக்ருத்துவம் இந்த நான் செய்கிறேங்கிற எண்ண விட்டு போச்சுன்னா சரி இது எப்பொழுதோ நம்ம அறியாமையில் இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு பலனாக இப்போ வந்து கொண்டிருக்கிறது இறைவன் திருவருளால் வருவது வரட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே உறுதியாக இருந்து விடுவான் நான் செய்கிறேன் என்கின்ற கர்த்திருவமும் நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற போக்திருத்துவமும் நான் செய்த செயலுக்கு பலனை நான் அனுபவிக்கிறேன் இந்த ரெண்டு எண்ணமும் நமக்கு வேண்டாம் இந்த ரெண்டு எண்ணமும் போயிடுச்சுன்னா நமக்கு முக்தி வந்துவிட்டதுன்னு அர்த்தங்கிறார் குருதேவர் நான் செய்கிறேங்கிற நினப்பு இருக்கக்கூடாது அது போயிடுச்சுன்னா அது பின்னாடியே தொசுக்கு குட்டி மாதிரி வர்றது இல்லையா நான் அனுபவிக்கிறேங்கிறது அதுவும் போய்டும் இந்த ரெண்டும் போய்விட்டால் உனக்கு முக்தி அதனால் இது வந்து கர்மயோகத்தை விடவும் உயர்ந்த நிலையிலே ஞான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த உண்மை செயல்களெல்லாம் பக்தி மார்க்கத்தில் சொல்கிறதா இருந்தால் செயல்களெல்லாம் ஈஸ்வரனின் செயல் ஞான மார்க்கத்தில் சொல்வதாக இருந்தால் ஆத்மாவாகிய நான் செயல்களுக்கு அப்பாற்பட்டவன் இதுதான் அடிப்படை கருத்து அப்போ நான் செய்கிறேன் என்கின்ற கர்த்தத்துவமோ நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற போக்திருத்துவமோ எனக்கு வேண்டாம் அப்போ என்ன இருத்தோம் நான் செய்கிறேங்கிற கர்வப்படமும் வேண்டாம் அல்லது ஒரு தவறு நேர்ந்து விட்டா ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டேனே செஞ்சுட்டேனே செஞ்சுட்டேனேன்னு புலம்பவும் வேண்டாம் அதே மாதிரி நான் அப்படி செஞ்சதுக்கு தான் இப்படியெல்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன பாம்போ தெரியல அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம் அப்போது செய்வதும் நான் அல்ல பலனும் என்னுடையதல்ல இறைவா எல்லாம் உன்னுடையது இன்று இறைவனிடம் ஒப்படைத்து பழகும்போது மனதுக்கு அலாதி தைரியம் வருகிறது ஞான மார்க்கத்தில் நான் ஒன்றையும் செய்கிறேன் இல்லை பகவத்கீதையில் ஐந்தாவது அதிகத்தில் சொல்கிறார் ஞானி வந்து எப்படி சொல்கிறான்னா அப்போ இதில் எப்படி நடக்குதுன்னு இயற்கையில் குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன முக்குணமயமான இயற்கை சத்வம் ரஜஸ் தமஸ் அந்த மூன்று குணங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு செயல்களெல்லாம் வருகிறது வேடிக்கை பாருது நான் செய்யலை அப்படி அந்த தீரம் உறுதி வந்து விடுகிறது ஒன்று எல்லாம் இறைவன் செய்கிறான் என்று விட்டுவிட வேண்டும் அல்லது நான் செய்யவில்லை என்று உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி பார்த்தாலோ நான் செய்கிறேன்னு நினைக்கிறது அகந்தையின் வேலை அறியாமையின் வேலை அதை உதறித்தள்ளு அதனால் இந்த முக்கியமான சிந்தனை நிகழ்வதெல்லாம் ஈசன் செயல் இறைவா நலன் கேடு இன்பத் துன்பம் வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி நீத்தி அநீத்தி மங்களம் அமங்கலம் தனி பொது விரும்பத்தக்கவை விரும்பத்தகாதவை பெரியவை சிறியவை ஆகிய செயல்கள் அனைத்தும் உண்மையில் உன்னுடையவைகளே ஜனங்கள் இதை அறியாமல் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்கிறார்கள் இது அறியாமே தெரிஞ்சப்பறோம் நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்கணும் இறைவா அத்தகைய அறியாமையை என் உள்ளத்திலிருந்து நீக்கி விடுவாயாக இது முதல் பிரார்த்தனை அப்புறம் தாய்மானவர் பாடல் பார்க்கின் அண்ட பிண்ட பரப்பு அனைத்தும் நின் செயலே யாருக்கும் செயல் இலையே ஐயா பராபரமே அப்புறம் இந்த அடிப்படை உண்மையிலிருந்து நாம் இரண்டு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு உலகை கருதுவதும் நம்மை கருதுவதும் எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்துக்கு வரோம் முதல்ல மற்றவர்களை பார்த்து இறைவா செயல்களெல்லாம் உண்மையில் உன்னுடையவைகளே உயிர்கள் உன் கையில் கருவி மாத்திரமே கருவிக்கென்று தனி சுதந்திரம் கிடையாது எனவே செயல்களை முன்னிட்டு உயிர்களிடத்து வெறுப்பு வெறுப்பு கொள்ளாது இருப்பேனாக அப்போது இப்போ செயல்கள் எல்லாம் விடுதுன்னு சொல்லிட்டா யார் மீது நமக்கு வெறுப்பு வரக்கூடாது ஒரு நல்லது ஒருத்தரமோ நடந்தது உடனே ரொம்ப பிடிச்சி அவங்களுக்கு அப்படியே கொட்டி கொடுக்குறது அதுவும் வேண்டியதில்லை நிதானமாக இருக்கணும் அப்புறம் மற்றவங்கள குறித்து இந்த எண்ணத்துக்கு வந்துட்டோம் நம்மை குறித்தே எப்படி கருத வேண்டும் இறைவா செயல்களெல்லாம் உண்மையில் உன்னுடையவைகளே உயிர்கள் உன் கையில் கருவி மாத்திரமே நானும் உன் கை உன் கையில் கருவி மாத்திரமே கருவிக்கென்று தனி ஸ்வதந்திரம் கிடையாது எனவே செயல்களை முன்னிட்டு நான் செய்கிறேன் என்கின்ற கர்த்தத்துவமோ நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற போக்திருத்துவமோ எனக்கு வேண்டாம் இந்த நான் செய்கிறேன் எண்ணத்தையும் நான் அனுபவிக்கிறேன் என்கின்ற உணர்வையும் என் மனதிலிருந்து நீக்கிவிடுவாயாக இதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் இது பிரார்த்தனையாகவும் பக்தி மார்க்கமாகவும் தோன்றினாலும் உண்மையில் ஞானத்தின் அடிப்படையும் இதுதான் அதனால் இது நமக்கு முக்தி இட்டு செல்லுகிறது அகந்தையை ஒழித்து முக்தியை நல்குகிறது அகந்தை அழிந்த விடத்தில்தான் முக்தி உண்டு அது இந்த மனப்பான்மையில்தான் வருகின்றது ஆத்மா செயல்களை கடந்தது இந்த ஜீவன் செயல்களை கடந்தவன் செயல் புரிபவன் ஈஸ்வரன் ஒருவனே அப்படி பக்தியோ ஞானமோ செய்வது நானல்ல என்று நாம் உறுதியாக உணர வேண்டும் குருதேவர் ஒரு பாடலிலே அழகாக சொல்கிறார் நான் என ஒன்று இல்லை என கண்டேன் நானல நானல நீ கொண்டேன் இதுதான் ரகசியம் நான் இல்லம்மா நான் இல்லை நீ தான் செய்கிற எல்லாம் உன்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று சொல்ல வேண்டும் இதுதான் முக்தியின் ரகசியம் என்று குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுக்கு எடுத்து ஓதிய பேருண்மை நிகழ்வதெல்லாம் ஈசன் செயல் இந்த சிந்தனையை மனதிலே உள்வாங்கி நம்முடைய மனப்பான்மையாக இயல்பான சிந்தனையாக ஆக்கிவிட வேண்டும் அன்னை நருளால் அடுத்த வகுப்பில் இதனை பயிற்சி செய்வோம் ஜெய் ஸ்ரீ குரு கே Jay.